நாக சைத்தனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் தேங்க்யூ. இந்த மூவி இப்போ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. வர August 11 தான் இந்த மூவியை அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி வர August 11 இந்த மூவியை பார்க்கலாம். சந்திரமுகி 2 மூவியோடைய முதல் கட்ட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங் மைசூரில் தான் எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த மூவி ஒரு ஹாரர் மூவி. இந்த மூவியில் ராகவாலரன்ஸ், வடிவேலு, ராதிகா அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியை லைக்காக தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பி வாசுவோடைய டேரக்ஷனில் தான் இந்த மூவியை டேரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. கீரவன் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஒரு நல்ல ஹிட்டான மூவி தான் சந்திரமுகி. இதனுடைய ரெண்டாவது பாகம் தான் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவி நெக்ஸ்ட் இயரோடைய லாஸ்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அமீர்கான் ஆக்டிங் பண்ணியிருந்த லால் சிங் சாத்தா மூவியோடைய புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வர August 11 தான் தேட்டருக்கு வருது. இப்போ இந்த மூவியை புக்கிங் பண்ணிக்கலான்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அவங்களுடைய புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விம்பிஷாரா மூவி ரிலீஸ் ஆகி 4 days சுமார் 34 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டே டோட்டலாக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக 11.5 க்ரோஸையும், செகண்ட் டே 8.5 க்ரோஸையும், தேர்ட் டே 10 க்ரோஸையும் கிராஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு டேவும் 2.09 க்ரோஸோடைய டிஃப்ரெண்ட்டில் தான் இந்த மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 4th டேவாக இந்த மூவி 4.65 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே இந்த மூவி 34.30 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இது இப்போ இந்த மூவிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்த மூவி எந்த அளவுக்கு எண்ட் ஆஃப் க்ரோஸை கிராஸ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவர் மூவி ரிலீஸ் ஆகி 9 years கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அதனோடய செலிப்ரேஷனை ஃபேன்ஸ் எல்லாமே ட்விட்டரில் ஃபோர்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. தலைவா மூவி 2013 சுமார் 73.6 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 29.55 க்ரோஸையும், கேரளாவில் 8.10 க்ரோஸையும், கர்நாடகாவில் 5.15 க்ரோஸையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 3.25 க்ரோஸையும், ரெஸ்ட் இந்தியாவில் 1 க்ரோஸையும், ஓவர் வெயிட்டாக 26.55 க்ரோஸையும், டோட்டலாகவே 73.60 க்ரோஸையும் இந்த மூவி 2013 கிராஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணுமே. இந்த மூவி தளபதியுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு மூவி. இப்போ இந்த மூவியோடைய 9 year செலிப்ரேஷனை ஃபேன்ஸ் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு வராங்க. காமன் டிபி கிளிப்ஸ் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தலைவா மூவியை இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. August 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆன சீதாராமன் மூவியோடைய டோட்டல் கலெக்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த மூவியோடைய ஃபஸ்ட் டே டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் டேவில் இந்த மூவி 7.25 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. தேர்ட் டேவில் 8.90 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஃபோர்த் டே டோட்டலாக 5 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே இந்த மூவி 4 days 27 க்ரோஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இது இந்த மூவிக்கு கிடைச்சா மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இந்த மூவியோடைய எண்ட் ஆஃப் க்ரோஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஷபாஷ் மீது மூவி July 15 அணி தான் ரிலீஸ் ஆனது. இப்போ இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் வர August 12 அணிக்கு தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 வெர்ஷனில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஃபோர்ட்ஸ் மூவி. இந்த மூவியை வர August 12 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். கார்த்திகோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் விருமன். இந்த மூவி வர August 12 அன்றைக்கி தான் தேட்டருக்கு வருது. யூபைஏ சர்டிஃபிகேட்டோடு தான் இந்த மூவியை ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியோடைய டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours 31 minutes, ஃபஸ்ட் ஆஃப் 1 hour 28 minutes, செகண்ட் ஆஃப் 1 hour 2 minutes டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஒரு வில்லேஜ் கமர்ஷியல் மூவி. முத்தையாவுடைய டைரெக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியை 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. வர August 12 அன்றைக்கி இந்த மூவியை தேட்டரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோடைய பட்டியலாம் பார்க்கலாம். வர August 11 அன்றைக்கி லால் சிங் சாத்தா மூவி ரிலீஸ் ஆக போகுது. வர August 12 அன்றைக்கி விருமன், கடமையச்சை, கட்டம் சொல்லுது மூவி எல்லாமே தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. காடவரும் ஷபாஷ் மீது மூவியும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. வர August 13 அன்றைக்கி கார்த்திகேயன் 2 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிஸ் எல்லாமே இந்த வீக் ஓடிடியிலையும் தேட்டர்லேயும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயம் ரவியோடைய 13 மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வீடியோஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியை ராஜேஷ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹரிஷ் ஜெயராஜோடைய மியூசிக்கில் 7 screen ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியை ஆக்ஷன், த்ரில்லர், லவ் ஸ்டோரின்னு ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் மேக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெயம் ரவியோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற மூவி ஜெயம் ரவி 13 தான். இந்த மூவியை நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோப்ரா மூவிலேருந்து நேற்று ஈவினிங் 6 PM ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வர August 31 கம்பல்சரி இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோப்ரா மூவி நிறைய டேட்டை கிராஸ் பண்ணி இப்போ August 31 அன்றைக்கி வேர்ல்டு வைட்டாக ரிலீஸ் ஆக போகணும்னு கன்ஃபார்ம் டேட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க.
இந்த டேட்டில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வர August 31 தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 மூவி ரிலீஸ் ஆகுது. விக்ரமோடைய ஆக்டிங்கில் கோப்ரா மூவியும், ஆண்ட்ரியோட ஆக்டிங்கில் பிசாசு 2 மூவியும், பா ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் நட்சத்திரம் நகர்கிறது மூவியும் வர August 31 தான் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. இதில் எந்த மூவி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 67 மூவிலேருந்து இப்போ தொடர்ந்து சில அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மூவியில் த்ரிஷாவும் ஏதோ முக்கியமான கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமந்தா, அர்ஜுன், பிருத்விராஜ், சஞ்சய் டூத் இவங்க எல்லாமே இந்த மூவியில் ப்ளே பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே நெக்ஸ்ட் மந்தில் தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வர தளபதி 67 யார் யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.